ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பார்க் பாலா, இது உங்கள் பீஸ் பிரதர்ஸ் சேனல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக ஓடிட்டுருக்க மிகப்பெரிய த்ரெட், கேப்டன் அமெரிக்கா எப்படி கொண்டு போய் மற்ற ஸ்டோன்ஸ்லாம் அங்கே வச்சார், அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோல் ஸ்டோனை கொண்டு போய் எப்படி வச்சார் அப்படின்ற ஒரு டவுட் ஓடிட்டுருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்டோல் ஸ்டோனை வைக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்டோல் ஸ்டோன் எடுக்கிறக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிரை பலி கொடுத்தா எடுக்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்டோல் ஸ்டோனை கொண்டு எப்படி திருப்பி வைப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய த்ரெட் ஓடிட்டுருக்குது. ஸோ ஆல்ரெடி எல்லா ஸ்டோன்ஸுக்குரிய விடைகளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த விடையில கண்டுபிடிச்சி அதுக்குரிய நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஆக்சுவலாக அஃபிஷியல் கிடையாது, இது நாங்களாக கண்டுபிடிச்ச ஃபேன் தியரி, ஓகேங்களா? ஸோ நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு விருப்பம் தான் ஏற்றுக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க, உங்கள் சாய்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் நம்ம ஸ்டோல் ஸ்டோனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோவில் மற்ற இருக்க 5 ஸ்டோன்ஸை பற்றியும் பார்ப்போம். ஏன்னா இதில் கொஞ்சம் பிரச்சனையானது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஸ்டோல் ஸ்டோன் தான் ரொம்பவே என்னை யோசிக்க வச்சிருச்சு, ரொம்பவே குழப்பி விட்டுருச்சு. ஸோ கிட்டத்தட்ட கொச கொசன் இடியாபத்தை பிடிஞ்சு கையில் கொடுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. கரெக்டாக ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறக்கே எனக்கு போதும் போதுன்னு. ஸோ ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் திங், இந்த சோல் ஸ்டோனோட எடுக்கிறக்கு என்ன கஷ்டப்பட்டுப்பாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி வாரில் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல நம்ம தேனோஸ் ரெட்ஸ்களை போய் மீட் பண்ணுவார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுண்டா, விஷயத்துக்கு வாடா அப்படிமீங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நான் அப்படியே லைனாகவே வந்துடுறேன். ஓகே, கதைக்கு போகுமா? நம்ம ரெட்ஸ்களை போய் நம்ம தேனோஸ் மீட் பண்ணுறாப்புல, மீட் பண்ணப்போ நம்ம ரெட்ஸ்கள் சொல்கிறாப்புல, நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோல் ஸ்டோன் இருக்க வந்தேன், ஆனால் அந்த ஸ்டோல் ஸ்டோன் இங்கே என்ன ட்ராப் பண்ணிருச்சு, இது என்ன பனிஷ் பண்ணி இங்கேயே இருக்க வச்சு வர்றவங்களுக்குலாம் கேட் கீப்பர் ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை பார்க்குற தனோட வாட்ச்மேன் வேலையை சொல்லிகிட்டு இருப்பார். ஓகே, அப்போ தேனோஸ் கேட்பாப்பில், ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒரு சோல் வேணும் அப்படின்னா நீ இன்னொரு சோல் கொடுக்கணும் அப்படின்பாப்பில். அப்போ தேனோஸ் புரியாமல் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்பாப்பில். அப்போ தான் நம்ம ரெட்ஸ்கள் சொல்லுவார், இந்த சோல் நீ இந்த சோல் ஸ்டோன் நீ எடுக்கணும் அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு சோலை இதுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அப்போ கமோராவை கொடுத்து தன்னோட சோல் ஸ்டோன் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி நேராக நம்ம 2023 நம்ம நடசாரமனா போன இடத்துக்கு வாங்க வந்துட்டிங்களா? ஆ ஓகே, இப்போ நடசாரமனாஃபும் நம்ம ஹாகையும் போன இடத்துல அதே மாதிரி சொல்லுவார், அவங்க குதித்து உயிரோடுவாங்க. ஸோ அப்போ அவர் அந்த இடத்துல அழுத்த திட்டமாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணிங்கன்னா, சோல் ஃபார் சோல், ஒரு சோலை கொடுத்தா உனக்கு இன்னொரு சோல் கிடைக்கும் அப்படின்றக்கான அர்த்தம் தான் அது. ஸோ இப்போ கேப்டன் அமெரிக்கா அங்கே போனனே என்ன செய்வாருங்கிறத நான் சொல்கிறேன், இதை தெளிவாக கேட்டுக்கங்க. இதுக்கான விளக்கத்தையும் நான் அடுத்து அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கேப்டன் அமெரிக்கா அங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு நம்ம ரெட்ஸ்களை மீட் பண்ணுவார். ஸோ ரெட்ஸ்கள் அங்கே இருக்க மாட்டாரே, அவர் விடுதலை ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இன்ஃபினிட்டி வார் ஆகட்டும் இல்லை என் கேம் ஆகட்டும், எந்த இடத்துலையும் அவர் வந்து நான் பனிஷ் பண்ணப்பட்டிருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவாரே தவிர, நான் இந்த ஸ்டோல் ஸ்டோன் யாராவது எடுத்துட்டாங்கன்னா நான் ரிலீஸ் ஆயிடுவேன், இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ஸ்கள் எந்த இடத்துலையும் இன்டிமேஷனோ மென்ஷனோ பண்ணவே மாட்டார். ஸோ அந்த முதல் விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துலேருந்து ரெட்ஸ்கள் வெளியெங்கேயும் போக மாட்டார், இது முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது, இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா அங்கே போகிறாரு, ரெட்ஸ்களை பார்க்குறாரு அப்படின்னா, ஸோ ரெண்டுத்துக்குள்ள முதல்ல முட்டிக்கும், அப்புறம் முட்டினால அப்புறம் இருக்கட்டும். அப்போ போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்குது, இந்த சோல் ஸ்டோன் இருக்குது, ஸோ நான் ஒரு சோல் கொடுக்குறேன், எனக்கு இன்னொரு சோல் வேணும்னு கேட்டால் எப்படி கேட்பாரு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதான் முதலே நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன், சோல் ஃபார் சோல், ஒரு சோலை கொடுத்தா இன்னொரு சோல் கிடைக்கும். அதாவது தனக்கு பிடிச்சவங்க உயிரை கொடுத்தா அந்த சோல் ஸ்டோன் கிடைக்கும், ஆனால் சோல் ஸ்டோனை கொடுத்தா நம்ம எந்த உயிரை தியாகம் பண்ணணுமோ அந்த உயிர் நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், அவங்க செத்து போயிட்டாங்கன்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக சில சாகிற எந்த உயிராக இருந்தாலும், அதாவது சோல் ஸ்டோன் மூலிமா அழிக்கப்படக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அது சோல் ஸ்டோனுக்குள்ள தான் இருக்கும். அப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தேனோஸ் சோல் ஸ்டோனில் போய் கமராவை மீட் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம தேனோஸ்க்கு தான் கமராவை ரொம்ப பிடிக்குமே, அவர் ஏன் சோல் ஸ்டோனை கொண்டு போய் நம்ம கமராவை மீட்டிருக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தேனோஸோட ஆம்பிஷனே இந்த மக்கள் தொகையில் பாதி அழிச்சிட்டு இந்த மொத்த யூனிவர்ஸையும் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சோல் ஸ்டோனை கொண்டே கொடுத்துட்டு கமோரா கூட்டு வரான்னு வைங்களேன், நாளைக்கு யாராவது போயிட்டு அந்த ஸ்டோல் ஸ்டோனை இன்னொரு உயிரை தியாகம் பண்ணி இந்த ஸ்டோல் ஸ்டோனை எடுத்துகிட்டு உழுகிற மொத்த பேரையும் வெளியே கொண்டு வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா ஸ்டோல் ஸ்டோனை ஒரு தடவை ஒருத்தன் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா உயிரையும் ரிலீஸ் பண்ணலாம். அதாவது இன்ஃபினிட்டி வாரில் வானிஷ் ஆன எல்லா உயிரும் உள்ளே இருக்கும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சோல் ஸ்டோனை கொண்டு கொடுத்து கொடுத்து கமராவை ரிலீஸ் பண்ணாமல் எல்லா ஸ்டோனையும் அழிச்சிருவார். ஆனால் இப்போ கேப்டன் அமெரிக்கா போகிற நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா அந்த சோல் ஸ்டோனை கொடுத்துட்டு அதுக்கு விலையாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளாக் விடாவது திரும்ப கூப்பிட்டு வரலாம். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன், இந்த சோல் ஸ்டோனோட விலை என்ன பார்த்திங்க அப்படின்னா சோல் ஃபார் சோல், ஒரு உயிரை தியாகம் பண்ணி நம்ம ஸ்டோல் ஸ்டோன் அடையலாம், அந்த உயிர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா திருப்பி அந்த சோல் ஸ்டோனை நம்ம கேட் கீப்பரான ரெட்ஸ்கால்ட்டை கொடுத்து திருப்பி அந்த உயிரை நம்ம அடைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சோல் ஸ்டோனை ரீப்ளேஸ் பண்ணுற விஷயம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணி கண்டினியூஸாக நமக்கு இன்ஃபினிட்டி வார் நடக்கும், இன்ஃபினிட்டி வார் முடிஞ்சோன்னே அப்படியே என் கேம் நடக்கும். ஸோ இந்த டைம் லூப்புங்கிறது கரெக்டாக அப்படியே போயிட்டே இருக்கமே தவிர இது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேவா கைஸ்? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி
அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே என்னால் முடிஞ்ச வரைக்கும் விலைக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே டவுட் எதுவும் அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் தாராளமாக கதவை தட்டி கேட்கலாம். கதை இருபத்தி நாலு நேரம் திறந்துருக்கும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கான பதிலாக இப்போயும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இது போக மற்ற அஞ்சு ஸ்டோன்ஸோட வீடியோ அடுத்த வீடியோ வந்துட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் ராம்னா என்ன, ரொம்ப குழப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரமே வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், செலிபிரிட்டி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ புது புது செலிபிரிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தாட்ஸு, அதாவது ஒவ்வொரு காமிக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி அவங்க தாட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து பேச போகிறாங்க. ஸோ அந்த பேசுகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ராபர்தர் பார்த்திங்க அப்படின்னா டிசி யூனிவர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பேர் கேட்டிருக்கோம், அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்து நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே.